ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு திருமற்றும் திருமதி சேனல். ஒவ்வொரு வாரமுமே மண்டே ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம எல்லாருக்குமே இந்த க்வெஸ்டின் இருக்கும், என்னென்ன வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அந்த வீக்குக்கு வாங்கணும், என்னென்ன சமைக்கணும், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எங்கே வாங்கணும், என்ன பட்ஜெட்குள்ளே வாங்கணும், அந்த வாங்கின வெஜிடபிள்ஸ் வச்சு என்ன மெனு பிளான் போட்டு அந்த கம்மிங் வீக் ஃபுல்லாக சமைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். அது நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே சரி, என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமே. சமைக்கிறது வந்து நம்ம டக்குன்னு ஒரு 30-40 minutes முடிச்சிடலாங்க, பட் ஆனால் என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறது தான் பெரிய ப்ராப்ளம். அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இது. லாஸ்ட் வீக் நாங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எங்கே வாங்கினோம், எவ்வளோக்கு வாங்கினோம், வாங்கின வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சு நான் என்ன சமைச்சேன் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நம்ம ஒரு வீக்குக்கு இல்லை அந்த பர்டிகுலர் 3-4 days வாங்க போகிறதுக்கு முன்னாடி மெயின் கோல்டன் ரூல் ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, வெளியில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, அது மீறி பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அது மண்டே டியூஸ்டே சமாளிச்சுட்டு வெட்னஸ்டேலேருந்து புதுசாக வாங்கின காய்கறி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கணுங்க. அப்போ தான் இருக்கிற காய்கறியே வாங்கி நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க காசை. அதே மாதிரி நம்மக்கிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சால் அதை வாங்க முடியும். இந்த காய்கறி வாங்கி மெனு பிளான் போட்டு அதுக்கப்புறமா நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுல வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே மெனு பிளானோட போய் அந்த கடையில் இருக்கிற என்னெல்லாம் மெனு பிளான் போட்டிருக்கீங்களோ அதுக்கான காய்கறிகள் மட்டும் வாங்கிறது. இனி ஒன்று வந்து கடைக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் காய்கறி இருக்குது, எது விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த காய்கறியை மட்டும் வாங்கிட்டு வந்து அதுக்கான மெனு பிளான் போட்டு ஹோல் வீக்குக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ இதில் உங்களோட சாய்ஸ் எதுவாக இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சாய்ஸ் வந்து நான் மெனு பிளான் போட்டுட்டு அந்த காய்கறி போய் வாங்கிப்பேன். சப்போஸ் அங்கே வந்து ஏதாவது நான் மெனு பிளான் ஆட் பண்ணியிருக்கிற காய்கறியோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த ஒரு வெஜிடபிள் மட்டும் நான் ஸ்வாப் பண்ணிப்பேன். இப்போ வாங்க, நான் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், என்னெல்லாம் அதை வச்சு மெனு சமைச்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வாங்கின பூ. நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கவரில் வந்து உழவர் சந்தியில் பூ வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஹோல் கவர் வந்து 30 rupees தாங்க. எப்போவுமே மிக்சட் கவர் கிடைக்கும், பட் இந்த டைமில் எனக்கு நான் லேட்டாக போயிட்டேன், எனக்கு அந்த மிக்சட் கவர் கிடைக்கல. ஸோ ஒரு கவர் ஃபுல்லாக ரோஸ் வாங்கிட்டேன். எனக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கும் இந்த பூ ஆச்சு, உருளியில் போடுறதுக்கும் நான் இதே பூ யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து தேர்ஸ்டே வரைக்கும் வந்தால் கூட ஃப்ரைடே மட்டும் கொஞ்சமாக வாங்கினா போதும், ஒரு 40-50 rupees வந்து என்னோடய இந்த செலவு வந்து ஒரு ஹோல் வீக்குக்கே கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நாங்கள் வந்து ஒரு 3 fruits தான் வாங்கியிருக்கோம். எப்போவுமே ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது ஹோலாக வாங்கி அப்படியே டம்ப் பண்ணாதீங்க. எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம அப்படியே டெய்லியும் அதையும் கண்டினியூஸாக சாப்பிட போகிறதில்ல. ஸோ ஒரு 3-3 வாங்கிக்கோங்க. இந்த வாரம் நாங்கள் வாங்கின ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போட்டா, கிரேப்ஸு, அதுக்கப்புறமா கொய்யா, இதுதான் நாங்கள் வாங்கின ஃப்ரூட்ஸு. நெக்ஸ்ட் வீக் நாங்கள் முடிஞ்சால் வேறு மாற்றி வாங்க ட்ரை பண்ணுவோம், இல்லைனா இதில் ஒன்றை மட்டும் ஸ்வாப் பண்ணிப்போம். அடுத்து வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஸ்வீட் கார்னும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 days வரும். இது போக மீதி நாளில் நம்ம சுண்டல், பொரி, எள்ளமாவு, முறுக்கு இந்த மாதிரி வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்நாக்ஸுக்கான செலவுமே குறைஞ்சிரும். அடுத்து வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட பேசிக் அந்த கிரேவிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், அப்புறமா உருளைக்கிழங்கு, இது எல்லாமே வந்து தக்காளி வந்து என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் அது போக எனக்கு நெக்ஸ்ட்டு ஹோல் வீக்குக்கு என்ன குவான்டிட்டி தேவைப்படுமோ அதுதான் வாங்கியிருக்கேன். உருளைக்கிழங்கு எனக்கு 1 or 2 days இருந்தால் போதும். ஸோ அதனால் 4 தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும், அதனால் அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கேரட். கேரட் வந்து என்னோடய மெனுவில் வந்து நான் நிறைய பிளேசஸில் யூஸ் பண்ணுவேன், அதனால் ஒரு 6-7 கேரட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கேரட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டிப் இருக்குது. அது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் தண்ணி வச்சுட்டு கேரட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா நீங்கள் கேரட்டை வாங்கும் போது எப்படி இருந்ததோ 1 week ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். அது ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஒரு 3 days ஒரு 2 days ஒன்ஸ் அந்த வாட்டரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். கத்திரிக்காய், பீன்ஸு, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு என்கிட்ட கிலோ கணக்கில் வாங்கினது இருக்குது, ஒரு 1/2 kg அதுவே போதும். பொடலங்காய், பீட்ரூட், கொடமிளகா, சேனக்கிழங்கு, முட்டைக்கோசு,
வாழைக்காய், வெண்டைக்காய், சுரக்காய் இருக்கு, பாவக்காய் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு ஹோல் வீக்குக்கு நான் வாங்கின வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் சாமிக்கு வாங்கின பூ. இப்போ நீங்கள் பார்த்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதுதான் பட்ஜெட் போட்டு நம்ம காய்கறி ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ண மாட்டோம். தேவையில்லாமல் காய்கறி வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட்டாக தூக்கி போடவும் மாட்டோம். வெஜிடபிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 250 ருபீஸ் வந்தது. ஃப்ரூட்ஸுக்கு வந்து 190 ரூபாய் வந்தது. இந்த 190 ரூபாயில் வந்து தர்பூசணியும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஏன்னா அந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து தர்பூசணி வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ மொத்தமாக ஃப்ரூட்ஸுக்கு 190 ருபீஸ் ஆச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஓவராலாக எவ்வளோ செலவாச்சு போன வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440 ரூபாங்க. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு பிளான் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தேவையில்லாமல் எந்த திங்ஸுமே வாங்க மாட்டீங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுமே நம்ம வந்து எந்த கடையில் வாங்குகிறோம், என்ன வாங்குகிறோம், எப்படி பிளான் பண்ணி வாங்குகிறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து தேவையில்லாமல் காசு எங்கேயுமே செலவாகாது. இதை வச்சு தான் நான் என்னோடய மெனு பிளானை டிசைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த மெனு பிளான் என்னென்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகாமல் சமைக்கணும்னு யோசிப்பேன். என்னோடய மெனு பிளான் ஆகட்டும், அந்த டிஷ்ஷஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து என்னோடய ஷிஃப்ட் டைமிங், எனக்கு இருக்கிற டைமிங்க்கு பொறுத்து நான் டிசைட் பண்ணது. உங்களோட கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஏர்லி மார்னிங் 5:30 ஷிஃப்ட்டு. ஸோ நான் 4:00 இல்லை 4:10 அந்த மாதிரி எழுந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும். எனக்கு டின்னருக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோடய மெனு இருக்கும். மண்டே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேமியா உப்புமா. ஏன்னா சண்டே ஒரு ஆஃப்க்கு அப்புறமா மண்டே லாகின் பண்ணும்போது கொஞ்சம் டயரிங்காக தான் இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்காக தான். அடுத்து லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வாழைக்காய் ஃப்ரை பண்ணது. அப்புறம் டின்னருக்கு வந்து சுரக்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கடையல் மாதிரி பண்ணிட்டு இட்லி ஊற்றும்போது ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். டியூஸ்டே மார்னிங் வந்து பூரி, பொட்டேட்டோ மசாலா. டியூஸ்டே லஞ்சுக்கு வந்து பாவக்காய் வறுவலும், புடலங்காய் கூட்டு, தயிர். டின்னருக்கு வந்து ராகி சேமியா, அப்புறம் உப்புமா, தேங்காய் சட்னி. ராகி சேமியா வந்து நான் 1/2 பேக்கெட்டை வந்து சக்கரை தேங்காய் போட்டு, 1/2 பேக்கெட்டை வந்து தக்காளி வெங்காயம் போட்டு தாளிச்சுப்பேன். அப்புறமா கொஞ்சம் உப்புமா. இந்த மாதிரி சேமியா உப்புமாலாம் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியும் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வெட்னஸ்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் முள்ளங்கி சாம்பாரும், வெட்னஸ்டே மத்தியானம் நான்வெஜ் ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும். வெட்னஸ்டே வந்து நான் சாம்பார் வைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன். பிகாஸ் ஏன்னா நான் சீ ஃபுட் சாப்பிட மாட்டேன், எனக்கு முள்ளங்கி சாம்பாரும் எக் ஃப்ரையும், அவங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும், என் ஹஸ்பண்ட்க்கும் என் பையனுக்கும். நைட்டு வந்து டின்னருக்கு அதே ஃபிஷ் குழம்பு, தோசை, எனக்கு வந்து தோசை சாம்பார். தேர்ஸ்டே மார்னிங் வந்து வெஜ் கிச்சடியும் கோகனட் சட்னியும். தேர்ஸ்டே லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் சட்னி, பிளெயின் தாலும், அந்த உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அதுக்கப்புறமா சேனக்கிழங்கு ஃப்ரை. டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் ஒரு கிரேவி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி, ஒயிட் கிரேவி. ஃப்ரைடே மார்னிங் வந்து கம்பு தோசையும் முட்டைக்கோஸ் குருமாவும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். சோம்பு, பட்டை கிராம்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணால் அந்த கம்பு தோசையோடு சாப்பிடும்போது உங்களுக்கு கம்பு தோசை சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. இந்த ரெசிபி வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே லஞ்சுக்கு வந்து வெஜ் பிரியாணியும் ரைத்தாவும். இந்த கோஸ் குருமா வந்து பிரியாணியோடையுமே சூப்பராக போகும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃப்ரைடே அது பிளான் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடே டின்னருக்கு வந்து வெஜ் நூடுல்ஸும், பன்னீர், அப்புறமா கொஞ்சம் மீதி இருக்கிற கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு ஒரு புலாவ் மாதிரி ஒன்று. ஸோ ஃப்ரைடே வந்து ஆஃப்டர் ஒரு ஹோல் வீக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கும். சாட்டர்டே மார்னிங் வந்து தோசையும் டொமேட்டோ சட்னியும். சாட்டர்டே ஆஃப்டர்னுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா கேரட் துருவி ஒரு பொரியலும், இந்த குடமுளகா வாங்கியிருந்தோம் இல்லையா அதில் வந்து வெங்காயம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ரையும் தொக்குக்கான ஸ்டேஜில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி குடமுளகாவில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
டின்னருக்கு வந்து கோதுமை ரொட்டி, கேரட்டு, அதுக்கப்புறமா ஆனியன் எல்லாம் போட்டு கோதுமை ரொட்டியும் கார சட்னியும். இதுதான் மண்டே டு சாட்டர்டே நாங்கள் பிளான் பண்ண மெனு லாஸ்ட் வீக். சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் யூஷுவல் தான், ஒரு பிரெட் டோஸ்ட் இல்லை ஒரு மில்க் ஷேக்கோட சண்டே நான்வெஜ் தான் மத்தியானம் லஞ்ச். அது அன்னைக்கு என்ன சாப்பிட்ணும்னு தோணுதோ அதுபடி பிளான் பண்ணுறனால நான்வெஜ் பிளான் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் சண்டே மட்டும் நான் இதில் காமிக்கல, மீதி மண்டே டு சாட்டர்டே நைட் வரைக்குமே மூணு வேலைக்கான மெனு பிளானுமே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கி அதுக்கு இதே மாதிரி ஒரு மெனு பிளான், பட் ரிப்பீட் ஆகாத மெனு பிளான் எப்படி பிளான் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டுவாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.